Hello friends, in this video, we will see cake. What is the cake? Yes, my brother's birthday. Seri, okay, we will make cake. This is Christmas time, and plum cake is famous. So, plum cake is the cake. I will try first time plum cake. Let's see how we do it. Cake செய்யிறதுக்கு 1 கப்ல நான் வந்து சக்கரை எடுத்துக்கறேன் அதாவது இந்த 1 கப்னா 100 கிராம் சக்கரை எடுத்துக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி அடுப்புல வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம அளந்து எடுத்து வச்சிருந்தா அந்த 100 கிராம் சக்கரை அதாவது 1 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த இதில எல்லா மெஷர்மென்ட்டுக்குமே இந்த கப் தான் யூஸ் பண்றேன் இப்போ வந்து இந்த சக்கரை வந்து நல்லா ஊறுகும் உருகி நல்ல டார்க் கலர்ல வரும் அதுக்காக தான் வச்சிருக்கோம் சோ இந்த மா கேக்க கலர்ஃபுல் ஆக்கிறதுக்கு கலர் ஆக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி sugar-அ வந்து melt பண்றோம் sugar வந்து கொஞ்சம் கொஞ்சமா melt ஆக ஸ்டார்ட் ஆகும் பாருங்க நல்ல திக்கா இருக்கு இந்த மாதிரி melt ஆகும் இந்த மாதிரி melt ஆகற ஸ்டேஜ்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நல்ல தேன் கலர்ல தேனை விட டார்க் கலர் வர வரைக்கும் நம்ம அத நல்லா melt பண்ண வெச்சுக்கலாம் எல்லாமே melt ஆகணும் எல்லா sugar-உமே இந்த மாதிரி கட்டி கட்டியா எல்லாம் இருக்க கூடாது சோ நல்லா melt ஆக விடுங்க இப்போ எல்லா sugar-உமே melt ஆயிருச்சு நல்ல கலரும் வர வந்துருச்சு இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் ஆகணும் அதாவது தேன்க்கு நார்மல் தேன் கலரை விட கொஞ்சம் டார்க் கலர்ல ஆகும்போது 1 கப் ஹாட் வாட்டர் தண்ணியை நல்லா சூடாக்கி ஊத்துங்க இது கொஞ்சம் தக்கன தெரிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து கேர்ஃபுல்லா ஊத்தணும் நார்மல் வாட்டர் ஊத்துனா ரொம்ப தெரிக்கும் அதனால தான் ஹாட் வாட்டர் ஊத்துறோம் ஹாட் வாட்டர் ஊத்தி நல்லா mix பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வர ஸ்டேஜ்ல நம்ம இது அடுப்புல இருந்து இறக்கிரலாம் நெக்ஸ்ட் சட்டி அடுப்புல வைக்கிறோம் அதுல 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து plum cake நிறைய fruit nuts அப்படினே எது வேணா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1 கப் அதாவது சின்ன கப்க்கு கிஸ்மிஸ் ஆட் பண்றேன் அதாவது திராட்சை ஆட் பண்றேன் இது வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும் திராட்சை வேகிறதுக்குள்ள நம்ம அடுத்து வந்து மிக்ஸர் ஜார்ல இது 1 கப் சக்கரை அதே மாதிரி ஒரு 100 கிராம் சக்கரை எடுத்துக்கலாம் அதோட ஒரு 4 கிராம் ஒரு 2 பட்டை அதுக்கு அப்புறம் 4 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் சக்கரை போட்டு அரைச்சாதான் நல்லா சாஃப்ட்டா அரைப்படும் இப்போ நம்ம 5 minutes ஆயிருச்சு இந்த திராட்சை வந்து நல்லா வெந்திருக்கும் சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க நம்ம போட்டு 5 minutesல நல்லா சாஃப்ட்டான மாதிரி இருக்கும் நமக்கு வந்து அதுல இருக்க தண்ணி தேவை கிடையாது வெறும் நம்ம திராட்சையை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இங்க நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அது நல்லா சாஃப்ட்டா அரைஞ்சிருச்சு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் முட்டை சேர்க்காதனால இப்போ தயிர் சேர்க்கறோம் ஒருவேளை உங்களுக்கு தயிர் வேணானா நீங்க அதுக்கு பதிலா முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 2 இல்ல இருந்து 3 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிரா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் 1 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்றேன் வாசனை இல்லாத எண்ணெய் தான் ஆட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த சக்கரையை ஒரு அரிப்பில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கறேன் ஏனா வந்துட்டு நம்ம என்னதான் அரைச்சிருந்தாலும் அதுல கீழே வந்து நிறைய இது செட்டில் ஆகும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி அரிப்பு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம என்னதான் அரைச்சி எடுத்தாலும் அந்த மாதிரி அரிப்பு வச்சு அரைக்கும் போது அடியில் செட்டில் ஆயிருக்கு பார்த்தீங்களா அதனால தான் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கட்டி இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம ஓவனில் செய்ய போகிறது கிடையாது நான் வந்துட்டு குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் எப்படி செய்கிறோன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த திராட்சையை எடுத்துக்கலாம் இது அதில் அந்த வேக வச்ச தண்ணி தேவை கிடையாது வெறும் திராட்சையை மட்டும் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் முந்திரியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் 1 கப் முந்திரி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி 1 கைப்பிடி எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் என்ன இது வேணால் ஆட் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்க நட்ஸு அதுக்கப்புறம் 2 கப் மைதா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பாதாம் போடணும்னு நினச்சா கூட போட்டுக்கலாம் அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்புறம் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா அப்புறம் 1 பிஞ்ச் சால்ட் உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பவுலில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை, வாட்டர் பால் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த ப்ரொசீஜர் படி நம்ம யூஸ் பண்ண இது மட்டும்தான். எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த சுகர் சிரப். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த சுகர் சிரப்பை இதில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இது கலர் பார்க்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது நம்ம மெயினாக கலருக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. அதோட கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு கேக் மிக்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி, நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு பெரிய குக்கர் இருக்குது, நான் அதை அடுப்பில் வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி வேறு கேக்கெலாம் செஞ்சுருக்கேன். ஸோ அது அப்போ யூஸ் பண்ண சால்ட் இருந்தது. ஸோ நான் அதையே ரீயூஸ் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு தான் போடுறேன், ஒரு லேயருக்கு கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது வச்சுக்கணும். என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை, ஸோ இந்த பாத்திரத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹோல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் ஸ்டாண்ட் வச்சு அது மேலே ஹோல் இருக்க மாதிரி தட்டு வைக்கணும். ஸோ நான் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்க மாதிரி ஒரு பாத்திரத்தை கவுத்தி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ப்ரீஹீட் பண்ண போகிறோம் ஒரு 10 minutes. அதுக்குள்ளே வந்து ஒரு பேக்கிங் பேன், இது நான் இப்போ தான் வாங்கினேன். ஸோ இதிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் நான் இதில் ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு செய்வாங்க, பட் வந்து எனக்கு இன்றைக்கி பட்டர் பேப்பர் கிடைக்கவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், வாழை இலையில் நம்ம நல்லா வெண்ணெயை தடவி வச்சுட்டேன். இப்போ அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் இதை ஆட் பண்ணுறேன். கேக் மிக்சரை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, சூப்பராக இருக்குது. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரியை இந்த மாதிரி சும்மா மேலே டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போடுறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி 10 minutes ப்ரீஹீட் பண்ணியாச்சு, அது நல்லா ஹீட் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நம்ம இதுக்குள்ளே நம்ம கேக்கை ஊற்றி வச்சுருந்ததை வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். கேக்கோட அந்த பாத்திரம் வந்து சைடில் படாத மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஒட்டி வரக்கூடாது. ஸோ நான் இப்போ வந்து இதை எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சாச்சு பாருங்கள், சைடில் அந்தளவுக்கு டச் ஆகலை. இதுக்கு நம்ம விசில் வைக்கலை, அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour மீடியம் டு லோ ஹீட் வச்சு விட்டுடலாம். ஒரு 45 minutes நடுவில் இடையில செக் பண்ணணும். நான் வந்துட்டு அப்படி தான் ஒரு டைம் இடையில செக் பண்ணினேன், பட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் டைமே செக் பண்ணிட்டேன், ஒரு 1/2 hour செக் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நடுவில் பிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு 45 minutes மேலே செக் பண்ணுங்கள். செக் பண்ணுறதா இருந்தால் இன்னும் எனக்கு கொஞ்சம் வேகலை. ஸோ திருப்பியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes வைக்கிறேன். வா, இப்போ நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக 1 hour ஆகும் போல இருக்குது. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமே அவசரப்பட்டு பார்த்தனால தான் கொஞ்சம் இடையில வந்து ஓட்டை விழுந்துருச்சு, ஈஸியாக செக் பண்ணிட்டனால. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு 1 hour வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அப்படியே இடையில செக் பண்ணாலும் ஒரு 50 minutes இல்லை 55 minutes கழித்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு டைம் வந்துருச்சான்ட்டு. 45 minutes மேலே செக் பண்ணுங்கள். இப்போது நான் அதை வந்து எடுக்க போகிறேன். ஸோ சைட்லலாம் இதை நம்ம வந்து இப்படியே வச்சு கூட கட் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் சைடில் ஓப்பன் பண்ணி அதை கவுத்தி போட்டு அதை டெக்கரேட் பண்ண போகிறேன். டெக்கரேஷன் வந்து நம்ம இஷ்டம் தான். நம்ம வீட்டில் என்னென்ன நட்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம ஈஸியாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து என்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி தான் இருந்தது, அதுக்கப்புறம் முந்திரி மோஸ்ட்டாக இது மட்டும்தான் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சே என் கேக்கை வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். பாருங்கள், என் கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்லாம் செமையாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நான் வீட்டில் இருக்க முந்திரியும் டூட்டி ஃப்ரூட்டி வச்சும் டெக்கரேட் பண்ணிட்டேன். அப்புறம் பர்த்டே பாய் கேக்கை கட் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் ஃபஸ்ட் டைம் கேக் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா பயப்படாமல் சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க.